5.2 क्वेश्चन नंबर 10 सो द गिवन पॉइंट्स फॉर्म अ पैरेललोग्राम पैरेललोग्राम प्रूव பண்றதுக்கு நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்போம் மிட் பாயிண்ட்ஸ் அதாவது தி டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் अदर அப்படினு படிச்சிருப்போம் அப்ப மிட் பாயிண்ட் ஆஃப் தி டயகனல்ஸ் மஸ்ட் பீ சேம் னு சொல்லுவோம் அப்படியும் போடலாம் இந்த செகண்ட் எக்சர்சைஸ்ல ஸ்லோப் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம் அப்ப ஸ்லோப் ஆஃப் ஏபி ஸ்லோப் ஆஃப் பிசி ஸ்லோப் ஆஃப் சிடி ஸ்லோப் ஆஃப் டிஏ கண்டுபிடிச்சோம்னா ஏபி யும் சிடி யும் ஈக்குவலா இருக்கும் பிசி யும் ஏடி யும் ஈக்குவலா இருக்கும் so slopes are equal na then the two lines are parallel nu solluvom appadi use pannalam adu neraya step varadunala nanu parallelogram oda basic concept neenga lower class la padicha step la potruken inna parallelogram the diagonals bisect each other epdiyum podalam so midpoint of ac is equal to midpoint of bd idu rule parallelogram ah irundha idu kandipa satisfy pannanum so ac ingra points oda midpoint bd ingra points oda midpoint kandupidikiren midpoint oda formula x1 plus x2 by 2 comma y1 plus y2 by 2 enak rendume equal ah vadu therefore the given points must form a parallelogram அதுல 11th சப்டிவிஷன் 11th क्वेश्चन என்ன அப்படினா ஃபார்ம் a parallelogram னு சொல்றாங்க அந்த ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x அண்ட் y இப்போ பார்த்த மாதிரி மிட் பாயிண்ட் ஆஃப் AC is equal to மிட் பாயிண்ட் ஆஃப் BD அப்படிங்கற கான்செப்ட்ல போட்டோம்னா AC ரெண்டு வேல்யூமே நமக்கு தெரியும் BD ல B தெரியும் D தெரியாது D தான் x, y னு கொடுத்திருக்காங்க parallelogram அப்படினு கொடுத்திருக்கனால மஸ்ட் பீ ஈக்குவல் அப்ப 3 by 2 is equal to minus 2 plus x by 2 denominator denominator cancel ஆயிடுச்சுனா x equal to 3 plus 2 x ஓட வேல்யூ 5 அதே மாதிரி y கோஆர்டினேட்ட y கூட ஈக்குவேட் பண்ணும்போது 2 2 cancel ஆயிடும் so minus 1 plus 3 is equal to y y is equal to 3 minus 1 னா 2 அப்ப x, y ங்கிறது 5, 2 அப்ப d ஓட கோஆர்டினேட் வந்து 5, 2